G20 கூட்டம் வெற்றிகரமாகவும் சிறப்பாகவும் முடிந்த நிலையில் இந்திய பங்கு சந்தை வலிமையை நேற்றைய முடிவில் நூற்றி எழுபத்தி ஆறு புள்ளிகள் உயர்ந்து பத்தொன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு புள்ளிகளை எட்டியுள்ளது இதற்கிடையில் வர்த்தகம் முடிவடைய சில நிமிடங்களுக்கு முன்பு இருபதாயிரம் புள்ளிகளை எட்டி சாதனை படைத்தது நெப்டி ஐம்பது இந்த ஜூன் அன்று புள்ளிகளை எட்டியது இதைத் தொடர்ந்து நெப்டி வெறும் எழுபத்தி ஐந்து வர்த்தக நாட்களில் இருபதாயிரம் புள்ளிகளை எட்டியுள்ளது இது மிகப்பெரிய சாதனையாக பார்க்கப்படுவதற்கான காரணம் நெஃப்டி பதினெட்டாயிரம் புள்ளிகளை தொட்டு சுமார் இருபத்தி ஓரு மாதங்களுக்கு பிறகு பத்தொன்பதாயிரம் புள்ளிகளை எட்டியது ஆனால் பத்தொன்பதாயிரம் புள்ளியில் இருந்து இருபதாயிரம் புள்ளிகளை நெப்டி வெறும் எழுபத்தி ஐந்து நாட்களில் கடந்தது இதனால் லெப்டி இருபதாயிரம் புள்ளிகளை எட்டியது மட்டுமல்லாமல் சென்செக்ஸ் ஐநூற்றி இருபத்தி எட்டு புள்ளிகள் உயர்ந்து அறுபத்தி ஏழாயிரத்தி நூற்றி இருபத்தி ஏழு புள்ளிகளை அடைந்துள்ளது நேற்றைய வர்த்தகம் உண்மையிலேயே சர்வதேச சந்தை முதலீட்டாளர்களுக்கு மிகவும் முக்கியமான நாளாகும் காரணம் ஜி டுவெண்டி கூட்டம் முடிந்தவுடன் உலக நாடுகள் வியப்பளிக்கும் வகையில் ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையை கையாண்ட இந்தியா ஆசத்தியது இதேபோல் ஜி டுவெண்டி கூட்டத்தில் இந்தியா மற்றும் உலக நாடுகள் மத்தியிலான வர்த்தக மேம்பாடு முக்கிய திட்டங்கள் ஒப்புதல் பெற்றது இதனால் நேற்று காலை முதல் பங்கு சந்தையில் அதிகப்படியான முதலீடுகள் செய்யப்பட்டது இதோடு கார்ப்பரேட் நிறுவனங்களின் சிறந்த வருமானம் சர்வதேச முதலீட்டு சந்தையில் சிறந்த எதிர்காலம் வெளிநாட்டு முதலீட்டாளர்களின் முதலீடு அதிகரிப்பு ஐடி மற்றும் வங்கித்துறை மீட்டெழுந்தது என பல விஷயங்கள் சாதகமாக இருந்தது